ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் அரிசி உளுந்து இல்லாமல் பஞ்சு போல அருமையான சுவையில் தோசையும் அது கூடவே ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ஸ்பைசி சட்னியும் ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் தோசா வித் சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு ரவை இரநூறு கிராம் அளவு ரவை சேர்க்குறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துங்க அதில் அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே ஊற விட்டலாம் ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் அரைக்கப் அளவு அவள் வெள்ள அவள் தட்டவல் தட்ட அவள் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க இப்போ அந்த அவளில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசிட்டு வடிகட்டி வச்சு அவலில் அவள் எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவு அவள் சேர்த்துருக்கேங்க இப்போ அப்படியே அவள் ஊறட்டும் இந்த தோசைக்கு வேண்டிய ஒரு சிம்பிளான சுவையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குட்டி பவுலில் ஒரு பத்து வரமிளக்காய் கிட்ட ஊற வச்சிருக்கேன் வெது வெதுப்பான தண்ணீரில் ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ இந்த ஊரைன்னு வரமிளகாவை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது மாதிரி வரமிளகாவை ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைபடும் அதனால் நான் வெது வெதுப்பான தண்ணீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ வடிகட்டி வரமிளகாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு புளி நார் ஓடுலாம் இல்லாமல் நிற்கி எடுத்து இது மாதிரி சேர்த்துங்க இது கூடவே சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியும் சேர்க்குறேன் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்குறேங்க நான் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க ஆல்ரெடி வெங்காயத்தில் தண்ணி விடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சிம்பிளான சட்னி ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு நாலு உரித்த பூண்டு பல்ல நல்ல ஒன்றும் பாதிமாக நையை நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டி இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கடுகு சீரகத்தை பொரிய வச்சுக்கலாம் கடுகு சீரகம் புரிஞ்சிடும் இதோட சின்னதாக ஒரு வரமிளகாவும் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு பூண்டு வரமிளகா நல்லா வதங்கணும் இது மாதிரி வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஓட்டியிருந்ததெல்லாம் வந்துடும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ அதில் இருக்க பச்சை வாசனையும் போயிடும் சட்னி நல்லா கொஞ்சம் வற்றி திக்காக கிடைக்கும் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதித்ததும் நல்லா அதில் இருக்க தண்ணியும் வற்றி எடுத்து நல்ல ஒரு திக்கான ஸ்பைசியான சட்னி அது சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் எண்ணெயெல்லாம் பிரிய வேண்டியது இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ சிம்பிளான சுவையில் ரொம்பவே அருமையான சட்னி ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த பஞ்சு போல சாஃப்டான தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ சட்னி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரவையும் நல்லா ஊறி இருக்குது பாருங்க சட்னி ரெடி பண்ணுற காட்டி ரவையும் ஊறி இருக்குது ஊற வச்சா அவளும் நல்லா ஊரியிருக்கு நல்லாவே ஊறி இருக்கு இப்போ இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியோடு சேர்க்காதீங்க மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் தண்ணியை வடிகட்டிவிட்டு ஊற வச்சு அவளை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்ச ரவையும் ஜாரில் மாற்றிக்கலாம் இதோடு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் மாவு கிடைக்கும் இந்த மாதிரி கட்டி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் தயிர் வேண்டான்னா நீங்கள் அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு கூட சேர்த்து அரைக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா இந்த பதத்துக்கு அரைப்பட்டுருக்கணும் நம்ம ரெண்டுமே ஊற வச்சதுனால நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுருக்கோம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு சமையல் சோடா உப்பு பேக்கிங் சோடா தாங்க சேர்க்குறேன் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை உடனே சுடுறதுனால நான் இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறேன் நீங்கள் இந்த மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சுடுற மாதிரி இருந்தோன்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுனால தோசை மாவு பார்த்துக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான மாவு ரெடி ஆகிடுது இப்போ தவாவாக சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இப்போ ரெண்டு கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றி சின்னதாக நான் ஃபஸ்ட்டு கல் தோசை போல் சுடுறேங்க உங்களுக்கு கல் தோசை போல் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மெலிசாக கூட கொஞ்சம் பெருசாகவும் கூட சுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சோடா உப்பு சேர்த்ததுனால நல்லா சுத்திரும் நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான தோசை சூப்பராக இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க சட்டுன்னு இந்த தோசையை சுட்டுடலாம் ஒரு மூணு பேருக்கு போதுமான நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசையும் ஒரு சிம்பிளான சுவையான சட்னியும் செய்து பரிமாறி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு தோசை சேவந்ததும் எடுத்து பிளேட்டில் வச்சு சுட சுட பரிமாறுங்க இந்த பஞ்சு போன்ற சாஃப்டான தோசையோட இந்த ஸ்பைஸியான சிம்பிள் சட்னியை நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை அரிசி உளுந்துலாம் இல்லாமல் இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தோசையும் சட்னியும் நீங்களும் சிம்பிளாக செய்தால் சத்தலாம் இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்